ஹை எவ்ரிவன், இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து வந்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் 11,812 காலி பணியிடங்களுக்கான போலீஸ் தேர்வு முடிவுகளானது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு பார்த்தோன்னா செப்டம்பர் மாதம் 2020 வெளியிடப்பட்டது, டிசம்பர் மாதம் 2020 தேர்வானது நடத்தப்பட்டது. மொத்தமாக இருக்கக்கூடிய 11,812 காலி பணியிடங்களுக்கு 5,50,034 பேர் வந்து விண்ணப்பித்திருந்தனர். தேர்வு முடிவுகள் வந்து பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டு எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களில் 1:5 என்ற விகிதத்தில் அசல் சான்றிதழ் சரிபார்க்கும் பணியானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து உடற்தகுதி தேர்வானது நடைபெற்றது. இப்போ இறுதியாக இந்த தேர்வுகள் அனைத்தும் நிறைவு பெற்று 11,812 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான தகுதியானவர்களுடைய பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கோம் அப்படிங்கிறத டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்டியலை tnusrb.online.org என்ற இணையதளத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மருத்துவ சோதனையும் முந்தைய பழக்கங்கள் குறித்த காவல் விசாரணையும் இருக்கும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 11,812 காலி பணியிடங்களில் 3,845 காலி பணியிடங்கள் மாவட்ட மாநகர ஆயுதப்படைக்கும், 6,545 காலி பணியிடங்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கும், 129 இடங்கள் சிறை மற்றும் சீர்திருத்த பணித்துறைக்கும், 1,293 காலி பணியிடங்களை வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிக்கும் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பதை அறிவிச்சிருக்காங்க. இதில் 3,065 பெண்களும் 3 பாலினத்தை சேர்ந்தவர்கள் 3 நபர்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தமாக 11,812 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. அதற்கான தேர்வு முடிவுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதே போன்று எஸ்ஐ மற்றும் இந்த ஆண்டிற்கான அறிவிப்பானது விரைவில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஏற்கனவே எஸ்ஐ காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து அறிவிப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அமைச்சர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14,000 மேற்பட்ட காவல்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. இப்போ 12,000 காலி பணியிடங்கள் நிரப்பினாலும் மீதி இருக்கக்கூடிய 2,000 காலி பணியிடங்கள் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் புதிதாகவே 14,000 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பானது குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பிலிருந்து அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் புதிய தேர்வுகள் நடத்துவது குறித்த அறிவிப்பானது விரைவில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன.